நாங்கள் ரீசெண்டாக ஒயிட் ஹவுஸ் போனோம். ஒயிட் ஹவுஸில் வீடியோஸ் எடுக்கக்கூடாது, ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இதுதான் ஒயிட் ஹவுஸோட ஈஸ்ட் விங் விசிட்டர் என்ட்ரன்ஸ். உள்ளே போனோடனே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய ஹால் இருக்கும். ஹால் ஃபுல்லாக அமெரிக்காவோட பிரசிடென்ட்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் லேடிஸோட ஃபோட்டோஸ் இருந்தது. 1982 இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் அந்த இந்திரா காந்தி ஒயிட் ஹவுஸ் விசிட் பண்ணியிருந்த ஃபோட்டோ இருந்தது. கிரவுண்ட் ஃப்ளோரில் அடுத்து மூவி தியேட்டர். இது முன்னாடி கோர்ட் ரூமாக இருந்துச்சா, ஃப்ரண்ட் ரோவில் பிரசிடென்ட்டும் அவங்க ஃபேமிலியும் உட்காருவாங்களாம். நெக்ஸ்ட் வேர்மெயில் ரூம். வேர்மெயில்னா சில்வர். இந்த ரூம் ஃபுல்லாக 1500 மேலே சில்வர் பாத்திரங்கள் வித் கோல்டு கோட்டிங்கோட இருக்கும். அடுத்து லைப்ரரி 2700 புக்ஸுக்கு மேலே இதில் இருக்கா. நெக்ஸ்ட் சைனா ரூம். பிரசிடென்ட்ஸ் யூஸ் பண்ண சைனா கிளாஸ் ஃபயர்லாம் அதுல டிஸ்ப்ளே பண்ணிருந்தாங்க. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து படி ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உள்ள போனோனே ஈஸ்ட் ரூம்னு ஒரு பெரிய ரூம் இருக்கும். இதுதான் ஒயிட் ஹவுஸோட லார்ஜஸ்ட் ரூம். நெக்ஸ்ட் கிரீன் ரூம். இத பார்லரா யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஓவல் ஷேப்ல இருக்க ப்ளூ ரூம். இத ரிசப்ஷன் ஏரியாவா யூஸ் பண்றாங்க. அடுத்து ரெட் ரூம் பாருங்க, எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் லேடிஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச ரூம். அடுத்து ஸ்டேட் டைனிங் ரூம். 130 பேர் ஒரே டைம்ல உட்காந்து சாப்பிடலாமா. அவ்வளவுதான் ஒயிட் ஹவுஸ் டூர் முடிஞ்சிரும். நம்ம ஈஸ்ட் சைட்ல என்ட்ராகி நார்த் சைட்ல வெளியில வந்துருவோம்.